ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே. சண்டே ஸ்பெஷலாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோறு வடித்தாச்சு, அப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி முட்டை குழம்பு வச்சுருக்கேன், சிக்கன் மட்டன் எதுவுமே எடுக்கலை, சிம்பிளாக முட்டை குழம்போடு நான் இன்றைக்கி நிறுத்திட்டேன். அப்புறம் பாலும் சூடு பண்ணி வச்சாச்சு. சமைக்கும் போதே நான் என்ன பண்ணிட்டேன், அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிவிட்டேன், பாத்திரங்களும் கைக்கு கையை அப்போவே கழுவிட்டேன். இப்படி பண்ணாதான் நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. வாங்க, எங்கே போகிறேன்னு பார்க்கலாம். இப்போ ஃபேமிலியாக நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். கோயம்புத்தூரில் விஓசி பார்க்கில் வந்து லண்டன் பிரிட்ஜ் பொருட்காட்சி போட்டிருக்கதை சொன்னாங்க. அங்கே தாங்க ஃபேமிலியாக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இப்போது நாங்கள் அங்கே வந்தாச்சு. லண்டன் பிரிட்ஜ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க. ஆனால் செம்ம கூட்டம், பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே வந்து டிக்கெட்டுக்காக நிற்கிற கூட்டம். நாங்களும் அது கூட நின்று டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் டிக்கெட்டோட ப்ரைஸ் தாங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒருத்தருக்கு 100 ரூபாய், 4 பேருக்கு 400 ரூபாய். எங்களுக்கு 3 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் கிடையாது, 3 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் டிக்கெட் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் கடைசியாக ஒரு வழியாக அந்த கூட்டத்தில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக போகிறோம். டிக்கெட் ப்ரைஸும் இல்லை, உள்ளேயுமே எல்லா பொருட்களுமே விலை அதிகமாக தான் எனக்கு தோணுச்சு. இப்போது நம்ம லண்டன் பிரிட்ஜ் மேலே நடந்து போக போகிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே நேரில் நம்ம லண்டன் பிரிட்ஜ் மேலே இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லாவே வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அப்படியே இறங்கி போகணும் அப்படின்னா, இதுக்குள்ளே லண்டன் ஸ்ட்ரீட் வியூ மாதிரி கொடுத்துருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அதுக்குள்ளேயும் செம்ம க்ரௌடுங்க, நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளால் நின்று ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே மட்டும் வந்துட்டோம். ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க, ஆனால் விலை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துடலாம் அப்படின்னு எனக்கு தோண வச்சுது. நிறைய கேம்ஸ் இருந்துச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்கு, நிறைய ராட்டினம், நிறையா இந்த பால் எரிஞ்சு விளையாடுறது, அப்புறம் துப்பாக்கி சுட்டு விளையாடுறது, அந்த ரிங் போட்டு விளையாடுறது, பேய் வீடு, அப்புறம் லேசர் கண்காட்சி, அந்த மாதிரி நிறைய வந்து இருந்துச்சு. உள்ள பார்க்குறதுக்கே ஒரு நாள் போதாது அந்த மாதிரி இருந்துச்சு. போகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு தாங்க இது. அந்தந்த ராட்டினம், டிராகன், இந்த மாதிரி இதில் நாங்கள் ஒரு 2-3 கேம்ஸ் தான் போனோம். அதோடவே எங்களுக்கு போது போதும்னு ஆகிடுச்சு. ஒவ்வொரு கேமுக்கும் 80 ரூபீஸ் கேட்டாங்க. நாங்கள் போன 3 கேம்ஸுக்குமே ஒவ்வொன்றுக்கும் 80 ரூபீஸ் கேட்டாங்க. எங்களுக்கு அது ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால சரி 3 கேமோட போதும். அப்புறம் பசங்க லாஸ்ட்டாக அந்தந்த பலூனில் வந்து குச்சி குச்சி விளையாடுவாங்க, அந்த மாதிரி ஒரே ஒரு கேம் மட்டும் மொத்தம் 4 கேம் போனோம். அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டோம், அதுவுமே 70 ரூபீஸ் போட்டுட்டாங்க, அதுவுமே ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது. சரி, இங்கே போனால் சுற்றி பார்க்கலாங்க, மற்றதெல்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப காசு அதிகமாக இருக்குது. ஒரு நாள் குழந்தைங்க சந்தோஷத்துக்காக வேணால் பண்ணலாம், ஆனால் அடிக்கடி நம்ம போகிறதுன்றது முடியாத காரியம். இப்போ நம்ம அந்த ராட்டின தூரி அந்த இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். 2 ரோ தள்ளி தான் அது போக வேண்டியதாக இருக்குது. அந்த வரிசையில் வந்து நிறையா ஜிகிர்தண்டா, அப்புறம் ஷாப்பிங் மால், குட்டி குட்டி ஷாப்பிங் மால் இருந்துச்சுங்க, ஷாப்பிங் கடைங்க அப்படி சொல்லலாம், 10 ரூபாய் கடை அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஊர்கா கடை, ஐஸ்கிரீம் கடை அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் இதிலே வந்து ஒரு ஃபுட் கோர்ட் பெருசாக வச்சுருந்தாங்க, டெல்லி அப்பளம். நம்மளுக்கு கண்காட்சினாலே டெல்லி அப்பளம் தானே, அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே போனோம். இதோட இந்த விளாக் முடியுதுங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விளாக்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, பை பை.